நீ என்ன பண்ணுதா? நான் சொல்லுத மாதிரி செய். வீரப்பனையும் அவங்க ஆளுங்களையும் நம்மளால நேரடியா மோதி பிடிக்க முடியாது. அதனால வீரப்பன் நடமாடுற ஏரியாவில் அவனுக்கு வேண்டிய ஆட்களை பிடிச்சு அவனுங்கள்ட்ட சைனடை கொடுத்து வீரப்பனும் அவனுங்க ஆளுகளும் சாப்பிட்றதுல கலக்க சொல்லு. அப்புறம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பணம் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அவனுங்கள்கிட்ட அட்வான்ஸாக கொடு. வேணாம் சார், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வீரப்பனுக்கு விஷம் வைக்க சொல்லி 25,000 ரூபா பணம் வாங்கி அட்வான்ஸாக கொடுத்தாச்சு சார். பணம் எதில்? உனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் சார். என்கிட்ட கட்ட கொடுத்துருப்பேன்ல. சரி, எவ்வளோ வேணும் சொல்லு. வேணாம் சார், வேலை முடிஞ்சதும் வாங்கின என் கடனை நானே அடைச்சிக்கிறேன் சார். உங்ககிட்ட காசு வாங்கினா தினம் வீரப்பனை கொல்லலையா கொல்லலையான்னு கேட்டு என்ன கொல்லுவீங்க சார்? அது சரியாக வராது சார். ஐ அப்ரிசியேட் யுவர் சின்சியாரிட்டி. இதே மாதிரி உன் தம்பி ஆறுமுகத்தையும் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே அவன் கண்டிப்பாக மாமருத்தூருக்கு வருவான். அங்கே வச்சு அவனை பிடிச்சிடுறேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், என் டீமில் இருக்கிற 14 பேருக்கும் புல்லட் ப்ரூஃப் கொடுங்க சார். ஓகே, உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், கொடுக்க சொல்லுதே. சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். என்ன? கருப்பண்ண என்னை நம்பி சரண்டர் ஆயிருக்கான். அவன் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டில் சரண்டர் பண்ணலாம் சார். மற்றவங்க மாதிரி அவனை சித்திரவதை பண்ண வேண்டாம் சார். சார், சுட்டு கொன்னுட வேணாம்னு சொல்லிடுங்க சார். கோபால், நீ அவனை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதோட உன் வேலை முடிஞ்சு. எனக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. அவனை என்ன செய்யணும் எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும். நீ போ. ஒரு நிமிஷம் சார். இவன்கிட்ட கைப்பற்றின துப்பாக்கி சார். குருவி சுடுற துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தான் எல்லாரையும் சுடுறானா? அப்படில கேவா. ஆமா, இந்த பாரு பாய்ஸ். கோபால், நீ பரப்பிடு சார். போல சார். என்ன டே கேவால? ஆமா, நீ இங்கே எல்லாரையும் குழுங்க குழுங்க சிரிக்க வைப்பியாமே. அப்படியா? நீ காமெடியண்ணா. சரி, இப்போ என்னை சிரிக்க வை பார்ப்போம். சிரிக்க வை, சிரிக்க வைடா. ஆமா, உன்னை முஸ்கொந்தி முஸ்கொந்தின்னு கிண்டல் பண்ணுவாங்களே. அப்படியா? ஆ சரி, இப்போ என்னை சிரிக்க வை. சிரிக்க வைடா. யோ, உசுரை கொஞ்சமாக வச்சுட்டு இவன் உடம்ப ரணமாக்குங்க. ஐயா ஐயா, அப்போ நீ சிரிக்க வையே. ஆ சரி, அதெல்லாம் வேண்டாம். நீ சிரி சிரி. இதான் சிரிப்பா? இவனை கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. போங்க. ஓகே சார். போல வாங்க வாங்க வாங்க. பா, டென்ட் போடுங்க பா.
அருமா வா. இந்த கையில அங்க போடு. மேல போய் அண்ணே. இதுக்கு தாண்டா தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. வெளியே எங்க போவாதீங்க போவாதீங்கன்னு கேட்டீங்களா? கருப்ப வண்ணம் புடிச்சிட்டா மத்தியா? அவனை என் அண்ணன் சொல்லாதனே. பணத்துக்காக சொந்த தம்பியை பிடிச்சு கொடுக்க நினைச்சாரே அவன் எனக்கு அண்ணனா? இனிமேல் ரத்த பாசமெல்லாம் கிடையவே கிடையாது. வண்ண கோபால எத்தனை மணிக்கு மாமரத்தூருக்கு வர சொல்லிருக்க? சாயங்காலம் 6 மணிக்கு. நிச்சயமா வருவானா? எங்க அம்மா கல்ற முன்னாடி நின்று பேசணும்னு வர சொல்லியிருக்கான். யாரு பொண்டாட்டி தாலி அறுக்கிறான்னு பாத்துடலான்னு நானும் சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவனுக்கு தேவை பணம், அதுக்காகத்தான் என்ன உயிரோட பிடிக்கணும்னு அலையிறான் அவன். பணத்துக்காக அவன் கண்டிப்பா வருவான். போலீஸ்காரன் இருந்தாலும் இது வரைக்கும் நான் கோபால எதிரிய நினைக்கல. அதுக்கான நீதான். இப்ப உனக்கே அவன் எதிரி ஆயிட்டான். அப்புறம் என்ன பேச்சு? நம்ம எதிரி இருக்க கூடாது, அவ்வளவுதான். சரிண்ணே, நீ உடனே மாமரத்துக்கு போயிடு. எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து பாரு. உன் அண்ணன் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே சுற்று. அவன் தப்பிக்க கூடாது. அச்சா சரி, இவன் கெட்டது பத்தாதுன்னு என் இன்னொரு தம்பியை சேர்த்துக்கிட்டு அலைகிறான். கருப்பனை பிடிச்சு கொடுத்ததுக்கு 20 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கான். என்னையும் பிடிச்சு கொடுத்தா இன்னும் 20 லட்சம் ரூபாய் வாங்கிடலான்னு நினைக்கிறான். அரசாங்கம் நல்லா குழைச்சி நாமம் போடுன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் அவனை ஒரே போட போட்டுறேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் தான். சார், உன் கூட வேணா நம்ம ஆளுங்க 2 பேர் கூட்டு போ. அச்சா வேண்டானே, இது என் குடும்பத்துக்குள்ள நடக்கிற சாவு போட்டி, நான் மட்டும் போறேனே. நான் வரேனே, வரேன். சரிப்பா, எல்லாம் தண்டு போடுங்கப்பா. அருமா சாக்குறத எனக்கு நீ முக்கியண்டா. ஏய் பார்த்து போ, பார்த்து போயிட்டா. Thank you.
யோ, அந்த மாடி வீட்டுக்கு கூட்டு போய் இவ்வளவு நேரம் காக்க வச்ச, இப்ப இந்த பணங்காட்டுக்கு கூட்டு வந்து பாம்பு கடிக்க விட்டு கொல்ல பாக்குறியா? உன் தம்பி ஆறுமுகம் 6 மணிக்கு வருவான்னு சொன்ன, இன்னும் அவனை ஆளையே காணும். இப்போ 11:00 ஆகுது சார். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அவனை எங்கள் அம்மா சமாதிக்கு வர சொன்னேன், அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், வரல. நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவன் உடனே இங்கே வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் மட்டும் நான் வரல. இன்றைக்கி 11:00 அவன் இங்கே வரப்போகிறதா எனக்கு நம்பிக்கையான ஆள் சொன்னான். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் சார். விடிஞ்சிரும் போல இருக்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நாம் இங்கே வந்திருக்கிறத பற்றி உன் தம்பிகிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நாம் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தது, இங்கே மறைஞ்சிருக்கிறது, எதுவுமே இந்த ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது சார். எனக்கு ஊரில் இருக்கிறவன் மேலே சந்தேகமே இல்லையே. தெரியும், என் மேலே தான் உங்களுக்கு சந்தேகம். உங்களுக்கு மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன வீரப்பன் கூட்டாளியோட அண்ணனாக தான் பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக இருக்கேன். என் தம்பியை பிடிக்கிறதுல உங்களை விட தீவிரமாக இருக்கேன். எங்கள் சொந்தக்காரங்க 19 பேரை டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. நான் எஸ்டிஎஃப்ல சேர்ந்ததுமே என் தம்பியை பிடிச்சி தரேன்னு சொல்லி 19 பேரை விடுவிச்சிருக்கேன். என் தம்பியை விட எனக்கு 19 உயிர் பெருசாக பட்டுச்சு. அதான் எஸ்டிஎஃப்ல சேர்ந்த 7 நாளில் கருப்பன்னை பிடிச்சி கொடுத்தேன். என் தம்பியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் நான் கண்டுக்காமல் இருக்க முடியாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவனை பிடிச்சி நான் வாழ்ற ஏட்டோ படைப்பேன் சார். நம்ம வரும்போது அந்த வீட்டில் லைட் எரிஞ்சது. யோ, எந்த வீட்டில் லைட் எரிஞ்சதுன்னு பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் சார். அது எங்கள் சித்தப்பா வீடு. இன்னைக்கு அவங்க எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லை சார். இப்போ அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம ஒரு வாரமாக லைட் எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, ஆனால் லைட் எரியுது. அதுக்கு என்னப்பா? அடிக்கடி ஆறுமுகம் அங்கே வருவான். ஆ, ஒருவேளை அவன் அங்கே வந்திருந்தாலும் வந்துருக்கலாம். அப்போ உடனே போய் பாருங்கய்யா. சார், என் கூட 2 பேர் மட்டும் வரட்டும். கூப்பிட்டு போ. நான் கூப்பிட்டதுக்கப்புறம் மற்றவங்களாம் வாங்க. போங்க போங்க. டே தம்பி, நீ வா சரவணா. இவன் பேச்ச கட்டு நாம இங்க வந்த மாதிரி. நாலு கணக்கில் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். எப்படி அண்ணங்காரன் தம்பியை சுற்றுவானா என்ன? எந்த அண்ணங்காரன் தம்பியை சுற்றுருக்கான்? கூட்டிட்டு வந்து நம்மளை பழி கொடுத்துட போறான். அவன் எப்போ வந்தாலும் மாடியில் தான் படுப்பான். நான் முன்னால போறேன், நீ சத்தம் போட பின்னாடி வாங்க, அலர்ட்டா வாங்க. அருமு என்ன சுட்டுட்டா?
என்ன சுட்டதுக்காக உடனே வருத்தப்படல. ஆனா வாழ்த்தா இடம் பண்ணி சரண்டர் ஆயிரு. கேஸ் நடத்தி வழி வந்துக்கலாம். நான் சொல்றத கேளுடா. போய் பிடிங்க சார். தூக்கு.